Dear teachers, welcome to JSN English Learning. In this lesson, in this class, we'll be dealing with Francis Bacon's essay of ambition. அப்போ இந்த எஸ்ஸேல பிரான்சிஸ் பேக்கன் என்ன பண்ண போறாருன்னா, ஹி இஸ் கோயிங் டு எக்ஸ்பிளைன் தி நேச்சர் ஆஃப் அம்பிஷன் அண்ட் தென் ஹவு டு யூஸ் அம்பிஷியஸ் மென் ப்ரூடென்ட்லி. ஒரு பிரின்ஸுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஹி இஸ் கிவிங் லெசன் டு அ பிரின்ஸ் ஹூ வில் பி த ஃபியூச்சர் கிங். அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, பிரின்ஸ் இஸ் லைக்லி டு ஃபேஸ் வித் மெனி டைப்ஸ் ஆஃப் பீப்புள். அதுல தெர் வில் பி பீப்புள் ஹூ வில் பி அம்பிஷியஸ். அம்பிஷன் உடைய நேச்சர் என்ன, ஹவு டு யூஸ் அம்பிஷியஸ் பீப்புள், டு வாட் பர்பஸ் அவங்களை யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் இந்த எஸ்ஸேல கொடுக்க போறார். நவ் ஹவு டஸ் ஹி பிகின் திஸ் எஸ்ஸே? அம்பிஷன் இஸ் லைக் காலா, இட் இஸ் அ ஹியூமர் விச் மேக்ஸ் மென் ஆக்டிவ், ஏர்னஸ்ட், அலர்ட், ஸ்டரிங் அப்படின்னு நமக்கு சொல்றாரு. அம்பிஷன் is a humor. Okay, when he says humor, what does Bacon try to say abadina, he is trying to bank on the theory of humor, core humor theory, which was very popular in the Greek world. Okay, there was a theory called core humor theory which was very popular in the medical field. Greek la irundhathu, adukapram it spread throughout Europe. During the Middle Ages, this theory was ruling supreme. According to this theory, in a human body, there are four fluids present. மொத்தமே நாலு fluids எல்லா human body லையும் இருக்கும். எல்லாமே equal proportion ல இருக்கும். Times, there is one fluid which will overpower the others. அதனுடைய quantity கொஞ்சம் அதிகமாகும் பொழுது, there will be a particular behavior pattern which will be exhibited. There will be a particular mood swing which will also surface. Or a particular mood create ஆகும், அதே மாதிரி ஒரு particular behavior create ஆகும். அப்படி அந்த four fluids ல ஒரு முக்கியமான fluid வந்து collar. It is a type of humor. In the collar அப்படிங்கிற அந்த fluid நம்ம பாடியில ரொம்ப அதிகமா இருக்கும் பொழுது, வாட் வில் அ மேன் டூ அப்படின்னா, ஹீ வில் பிகம் வெரி ஆக்டிவ், ஹீ வில் பி ஃபுல் ஆஃப் அலாக்ரிட்டி. ஓகே, வாட் யூ மீன் பை அலாக்ரிட்டி? வாட் யூ மீன் பை அலாக்ரிட்டி? வெரி பிரிஸ்க் ஆர் வெரி வெரி சியர்ஃபுல். ரொம்ப பிரிஸ்கா இருப்பாரு, ரொம்ப சியர்ஃபுல்லா இருப்பாரு, ஓவரா ஓவர் எக்ஸைட்டட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. வெரி வெரி பிரிஸ்க், ஓவர் பிரிஸ்கா இருக்கிறவனும் கொஞ்சம் ஆபத்தானவன் தான். ஏன் அப்படின்னா, ஏதாவது கொடுங்க, ஏதாவது நான் செய்யணும், ஏதாவது செய்யணும் அப்படின்னு இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க நம்ம மேனேஜ் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அம்பிஷன் பிலாங்ஸ் டு டேஷ் ஹியூமர் அப்படின்னா காலரிக் ஹியூமர். அண்ட் சம்டைம் வென் திஸ் காலர், இது வந்து கொஞ்சம் நெகட்டிவான ஷேடு உள்ள ஒரு ஹியூமர் தான். பாசிட்டிவான ஷேடு உள்ள ஹியூமர் வந்து பிளட். It's called a sanguinary. It's called sanguinary humor. Sanguine. அங்க சாங்குவினா இருக்கிறவங்க ரொம்ப சோசியபிளா இருப்பாங்க, ரொம்ப பாசிட்டிவா கன்ஸ்ட்ரக்டிவா ஆக்டிவா இருப்பாங்க. இவங்களும் ஆக்டிவா இருப்பாங்க, பட் இந்த ஆக்டிவ்னஸ் வில் பி பிட் ப்ராப்ளமேட்டிக் அப்படின்னு நமக்கு ஓப்பனிங்லேயே சொல்லிடுறாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாரு, வென் யூ ஆர் லுக்கிங் அட் அ அம்பிஷியஸ் பர்சன், நோ தட் தேர் இஸ் டேஞ்சர் வெரி க்ளோஸ் டு யூ. நமக்கு அம்பிஷியஸ் மேன் ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னா, லைக்லி யூ ஆர் கோயிங் டு ஃபேஸ் வித் சம் டேஞ்சர் அப்படின்னு சொல்றார். ஓகே, அடுத்தது அதான் சொல்றாரு, இஃப் அன் அம்பிஷியஸ் மேன் இஸ் நாட் செக்ட், வாட் வில் ஹேப்பன், தே வில் பிகம் சீக்ரெட்லி டிஸ்கண்டென்ட். அன் அம்பிஷியஸ் மேன் வில் பி ஹைலி டிசைரஸ், அவன் ரொம்ப பெரிய டிசையரோட இருப்பான், இது செய்யணும் அது செய்யணும்னு. அவனால அதை செய்ய முடியல, நீங்க அந்த அவனுடைய பசிக்கு தீனி போடலன்னு வச்சுக்கோங்களேன், அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஹி வில் பிகம் டிஸ்கண்டென்ட். இப்போ இந்த மாதிரி ஆட்களை நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னா, இன்ஸ்டிடியூஷன்ல பார்க்கலாம். அவன் வந்து என்ன சொல்லுவான், இந்த இன்ஸ்டிடியூஷன்ட போய் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்ட போய் சொல்லுவான், இதை எப்படி மாத்தணும் அப்படி மாத்தணும் அப்படின்னு நிறைய அட்வைஸ் சொல்லுவாரு.
நம்ம இப்படி செஞ்சா இப்படி கொண்டு வரலாம் இந்த இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சில நேரங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் கொஞ்சம் ஸ்லோவா தான் எதையும் செய்வாங்க. அவங்க அங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க சொல்றதை கேட்டுக்குவாங்க, பட் மெதுவா அதை யோசிச்சு பார்த்து செய்யலாம் அப்படின்னு அவங்க கொஞ்சம் டைம் எடுப்பாங்க. ஆனா இவனுடைய வேகத்திற்கு அவங்க ஈடு கொடுக்காம மெதுவா ஸ்லோவா செய்யும் போது என்ன பண்ணுவாங்க, தீஸ் பர்சன்ஸ் வில் பிகம் ஆன்டி இன்ஸ்டிடியூஷனல். அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக செயல்படவும் துணிவார்கள் அம்பிஷியஸ் மென். ஏ நான் எவ்வளவோ சொல்லிட்டேன், இந்த இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணல, கேட்டுக்க மாட்டேங்குது அப்படின்னு வெளியில புலம்புவாங்க ஒரு குரூப். இன்னொரு குரூப் என்ன பண்ணுவாங்க, வி ஷுட் சேஞ்ச் திஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு கொஞ்சம் ஆன்டி இன்ஸ்டிடியூஷனலாகவும் போவாங்க. திஸ் இஸ் த நேச்சர் ஆஃப் அம்பிஷியஸ் பீப்புள். அம்பிஷியஸ் பீப்புள் அப்படிங்கிறதுக்கு ஈக்குவலா அவர் யூஸ் பண்ணக்கூடிய டேர்ம் பீப்புள் வித் வெரி ஸ்ட்ராங் டிசையர். When their desire is not met with, they will secretly nurture discontent. And they will look upon men and matters with an evil eye. எல்லாரையுமே என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் நெகட்டிவா பார்க்க ஆரம்பிப்பாங்க. பார்க்கக்கூடிய மனுஷர்கள் எல்லாரையுமே நெகட்டிவா பார்க்க ஆரம்பிப்பாங்க. அந்த இன்ஸ்டிடியூஷன்ல நடக்கிற எல்லா விஷயத்தையுமே நெகட்டிவாவே பார்ப்பாங்க. So they are very dangerous if their desire is not met. Are you following this, teachers? Yes, sir. Yes, sir. Advice kudukuraar parunga. Bacon is giving an advice to the prince. My dear prince, in future, if you are going to become the king, be very judicious in choosing ambitious men on projects. Avangala ambitious men na vandu, நீங்க ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்ல சூஸ் பண்றீங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன் அப்படின்னா, தே வில் பி யூஸ்ஃபுல் டு யூ, பட் வென் யூ டோன்ட் லிசன் டு தெம், தே வில் டேர்ன் அகெயின்ஸ்ட் யூ. பெட்டர் தட் யூ அவாய்ட், டோன்ட் அவாய்ட் தெம் ஃபுல்லி. அதே நேரத்தில் டோன்ட் டேக் தெம் ஃபுல்லி. கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருங்க வித் அம்பிஷியஸ் மென் அப்படின்னு சொல்றார். சொல்லிட்டு He is taking this essay further. Enna abdin kettingena, for if they rise not with their service, they will take order to make their service fall with them. Idu alaga solraru. Suppose you are employing an ambitious man, avana vandu enna pannanum, eppozhudhum active ah vechirukra mari eppozhudhum neenga command kuduthukitte irukkanum. An ambitious man needs a proper engagement. Engagement na kalyanam panni vekkiradhu illa. இங்க என்ன என்கேஜ்மெண்ட்னா, அவனை என்கேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஏதாவது ஒரு டாஸ்க் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இஃப் யூ ஹாவ் அம்பிஷியஸ் வாட் இஸ் ஏ சீஃப்டன், அந்த சீஃப்டன் என்ன பண்ணணும், கோ வேஜ் அ வார் வித் திஸ் கண்ட்ரி தட் கண்ட்ரின்னு அவன் முடிச்சு ஒரு வாரம் முடிச்சுட்டு வரும்போது அடுத்த வாரம் வந்து நீங்க அவனுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணணும். அப்ப அவன் என்ன பண்ணுவான், பிஸியா போய் சண்டை போட்டுவிட்டு உங்களுக்கு வந்து அடிமையா இருப்பான். சப்போஸ் யூ ஆர் நாட் கிவிங் ஹிம் சச் அசைன்மெண்ட்ஸ், ஹி வில் turn against you and he will be your boss. He will be dictating terms. அவன் உங்களுக்கு terms dictate பண்ண ஆரம்பிச்சிருவான். And he will become your boss and you will have to be his slave. This is the warning that Bacon is giving to the prince. அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க, if there is a need to use ambitious nature of ambitious men, use it judiciously. Use it carefully. Whenever it is necessary, employ them. If it is not necessary, don't employ ambitious men. Need இருந்தா மட்டுமே ambitious men நீங்க employ பண்ணுங்க. அந்த மாதிரி பெரிய ப்ராஜெக்ட் இருந்தா மட்டும் ambitious men employ பண்ணுங்க. இல்லைன்னா அவனை நீங்க employ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் தான் அப்படின்னு சொல்லிட்டார். இப்ப அம்பிஷியஸ் மென் என்ன மாதிரி ஒரு பிரின்ஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருப்பாங்க அப்படிங்கறத இவர் லிஸ்ட் அவுட் பண்றாரு. இஃப் எ பிரின்ஸ் எம்ப்ளாய்ஸ் அம்பிஷியஸ் மென், அவங்க எப்படி இருப்பாங்களா, தே கேன் பி எம்ப்ளாய்ட் அஸ் கமாண்டர்ஸ் ஆஃப் வார், கமாண்டர்ஸ் ஆஃப் ஆர்மி, ஆர்மி ஜென்ரல்ஸா அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களுடைய சர்வீஸ அந்த விதத்துல நீங்க பயன்படுத்திக்கலாம். போர்க்குணம் உள்ள ஒரு மனிதனை அந்த போர்ல நீங்க பயன்படுத்திக்கலாம். அப்போ ஒரு ஒரு குரூப் ஆஃப் சோல்ஜர்ஸ்க்கு அவனை ஹெட்டா வச்சுக்கலாம். இந்த மாதிரி அம்பிஷியஸ் மென்ன எங்க வைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூ ஷுட் எம்ப்ளாய் தம் அஸ் பிஆர்ஓ இன் அன் ஆர்கனைசேஷன்.
பப்ளிக் ரிலேஷன்ஷிப் ஆஃபீஸர்ஸா அவங்களை பயன்படுத்தினீங்கன்னா உங்க இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணுவான், ரொம்ப வசிஃபரஸா அவன் வந்து டிஃபெண்ட் பண்ணுவான். ஆனா ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும், நீடு தேவைப்படும்போது மட்டும் அவங்கள முன்னாடி வைங்க, மற்ற நேரத்துல கொஞ்சம் அவங்கள வந்து எட்டியே இருங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகே, தி செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேர் இஸ் ஆல்சோ தி கிரேட் யூஸ் ஆஃப் அம்பிஷியஸ் மென். எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூ கேன் யூஸ் தெம் டு பி கார்டியன்ஸ் ஆஃப் த கிங் ஆர் த குவீன் ஆர் த பிரின்ஸ். இப்போ கிங், குயின், பிரின்ஸ் இவங்களுக்கு எப்பொழுதுமே கார்டியன்ஸ் தேவைப்படுவாங்க. ஏன் அப்படின்னா, தெர் வில் பி எனிமீஸ் வில் பி ஆல்வேஸ் டார்கெட்டிங் தேம். அந்த மாதிரி கார்டியன்ஸ் ரோல், பவுன்சர்ஸ் ரோல் இவங்களுக்கு கொடுக்கலாம். பவுன்சர்ஸ் ரோல் கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, தே வில் பி வெரி மச் டியூட்டி கான்சியஸ், தே வில் பி சப்போர்ட்டிங் யூ. அப்படி இல்லை வேற மாதிரி அவங்கள பயன்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா, தே வில் டர்ன் அகேன்ஸ்ட் யூ. ஓகே, அப்படி ஒரு அம்பிஷியஸ் மென்னை வந்து நீங்க கார்டியன் மாதிரி பயன்படுத்துறீங்க, ஒரு ஷீல்டு மாதிரி பயன்படுத்துறீங்க அப்படின்னா அவன் எப்படி இருப்பான் அப்படிங்கும் பொழுது அதுக்கு ஒரு அழகான எக்ஸாம்பிள் கொடுக்குறார். அனாலஜி, என்ன அனாலஜி, அம்பிஷியஸ் மேன் ஹூ இஸ் எம்ப்ளாய்டு ஆஸ் அ ஷீல்ட், ஆஸ் அ போர்ட், ஆஸ் அ பேரிகேட் வில் பி லைக் அ ஷீல்டு டோ. ஒரு புறா, அந்த புறாவை வந்து என்ன பண்றீங்க, மெசேஜோட அனுப்புறீங்க. அந்த புறா மெசேஜோட அனுப்பக்கூடிய புறா என்ன பண்ணும் அப்படின்னா, கரெக்டா எங்க இருந்து கிளம்புதோ அந்த இடத்துக்கு திருப்பியும் வந்து சேரும், போய் மெசேஜ் கொடுத்துட்டு வந்துடும். ஆனா எல்லா புறாவும் அந்த மாதிரி வராது. ஏன், இப்ப மெசஞ்சர் டோஸ சூஸ் பண்ணி அந்த சர்வீஸ்ல வைக்கிற மாதிரி, யூ ஷுட் யூஸ் தீஸ் அம்பிஷியஸ் மென் ஆன் அம்பிஷியஸ் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க, கீழே சொல்றாரு மூணாவது அப்படிங்கிறது, தட் இஸ் ஆல்சோ தி யூஸ் ஆஃப் அம்பிஷியஸ் மென், எதுக்கு, டு பிரிங் டவுன் அட்மினிஸ்ட்ரேஷன், டு பிரிங் டவுன் அ கிங்டம். உங்களுக்கு எதிரியாக ஒரு கிங்டம் இருக்கு, அந்த கிங்டம் வந்து தரை மட்டும் இழுத்து கீழே போட்டு மிதிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி அம்பிஷியஸ் மென்ன கிட்ட அந்த ஒர்க்கை கொடுத்துருங்க. கூப்பிட்டு, தம்பி நான் அவனை நம்புறேன், நீ அவனை போய் அடிச்சு இழுத்துட்டு வா அப்படின்னா இழுத்துட்டு வருவான். என்ன அவர் நம்பிட்டாரு, He trusts me, so I will do it for him. அப்படின்னு ரொம்ப லாயலா இருப்பாங்க இந்த அம்பிஷியஸ் மென், ப்ரொவைடட் யூ கிவ் தெம் ப்ராப்பர் அசைன்மெண்ட், ப்ராப்பர் என்கேஜ்மெண்ட். அப்படி நீங்க சரியா அவங்களை என்கேஜ் பண்ணலைன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கும் அவர் பின்னாடி எக்ஸாம்பிள் கொடுக்க போறார். அதுக்கு அவர் எக்ஸாம்பிளா கொடுக்கறது என்ன அப்படின்னா, ஓகே, ஒரு அம்பிஷியஸ் மென்ன எப்படி ப்ராப்பரா ஒரு ரூலர் யூஸ் பண்ணாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, டைபீரியஸ் சீசர், நம்ம ஏற்கனவே ஃப்ரெண்ட்ஷிப்ல டைபீரியஸ் சீசரையும் செஜானுஸ் ஒருத்தர் பார்த்தோம். டைபீரியஸ் சீசர் அண்ட் செஜானுஸ் தே வேர் குட் ஃப்ரெண்ட்ஸ், அப்படிதானே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஷிப்ல. எஸ், ஆர் யூ வித் மீ டீச்சர்ஸ், கேட்குதா? அப்போ அந்த செஜானுஸ் என்ன ஆச்சு, பின்னாடி ஹிஸ்டரியை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, செஜானுஸ் பிகேம் வெரி பாப்புலர் பிகாஸ் ஹி வாஸ் ஆல்சோ அன் அம்பிஷியஸ் மென் அண்ட் ஹி வாஸ் அ த்ரெட் டு டைபீரியஸ் சீசர். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறவங்க நமக்கு எனிமீஸ் வந்து, ஒரு ஃப்ரெண்ட் வந்து இஃப் ஹி ஹேப்பன்ஸ் டு பிகம் யுவர் எனிமி, அதை விட ஒரு டேஞ்சரஸான விஷயம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. ஒரு நல்ல நண்பனை வந்து எப்பொழுதுமே எதிரியா வந்து நீங்க நினைச்சு கூட பார்க்க கூடாது. ஏன் அப்படின்னா, ஒரு உங்களுடைய எனிமி வந்து உங்களுக்கு செய்யக்கூடிய ஹார்மை விட ஒரு குட் ஃப்ரெண்ட் வென் ஹி பிகம்ஸ் யுவர் எனிமி அவன் ஒரு பெரிய அளவுக்கு நமக்கு ஒரு ஹார்ம் வந்து செய்வான். அதனால இந்த ஸ்டோரியும் அதே மாதிரி தான், டைபீரியஸ் சீசரும் சிச்சானுஸும் ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க, ஆனா அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் தே பிகேம் எனிமீஸ். அப்ப டைபீரியஸ் சீசர் என்ன பண்ணாரு, தன்னுடைய தன்னுடைய ஃப்ரெண்ட் நவ் எனிமி சிச்சானுஸ், அவனை கீழே கொண்டு வரணும், அவனை எப்படியாவது எலிமினேட் பண்ணணும் அப்படிங்கும் போது அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஹீ சோஸ் அனதர் அம்பிஷியஸ் மென், த மேன்ஸ் நேம் இஸ் மார்க்கோ, அண்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் த அம்பிஷியஸ் மேன் மார்க்கோ ஹீ பிராட் டவுன் செஜானுஸ். அழகா ஒரு பிளே இருக்கு, செஜானுஸ் அண்ட் இஸ் ஃபால், ஹூ இஸ் தி ஆத்தர் ஆஃப் தட் பர்டிகுலர் ஒர்க், செஜானுஸ் அண்ட் ஹிஸ் ஃபால் அப்படின்னு ஒரு ஒர்க் இருக்கு. Who is the author?
The author is Ben Johnson, and the play was what is it written in 1603. Ben Johnson writes about the Roman Sejanus. The title of the Sejanus and his fall. How Sejanus became a tragic hero. அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி பென் ஜான்சன் சொல்லியிருக்காரு. 1603 அந்த பிளே வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. Are you there? Yes, sir. ஓகே, அழகா என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த ஒரு பாயிண்ட் என்ன சொல்றாருன்னு பாருங்க. கீழே ஓகே, அம்பிஷியஸ் மென், அவங்களுடைய நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சம் அம்பிஷியஸ் மென் வில் பி ஹார்ஷ் இன் நேச்சர், ரொம்ப ஹார்ஷா இருப்பாங்க. அண்ட் சம் ஆஃப் தெம் வில் பி வெரி கிரேஷியஸ் அண்ட் தே வில் பி பாப்புலர். அம்பிஷியஸ் மென் கேன் பி ஆஃப் டூ கேட்டகரிஸ். டீச்சர்ஸ் மைக் கைண்ட்லி பி ப்ரூடென்ட், கீப் யுவர் மைக்ஸ் இன் ஆஃப் மோட் பிகாஸ் ரெக்கார்டிங் இஸ் ஆன். ஸோ என்ன சொல்றாரு, அம்பிஷியஸ் மென் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தியர் ஆரிஜின். ஏன் அப்படின்னா, அம்பிஷியஸ் மென் நீ நாட் பி நோபல் மென். அந்த நோபிலிட்டியில இருந்து வரக்கூடிய அம்பிஷியஸ் மென் மட்டும் இல்ல, ஆர்டினரி மென் சம் டைம் பிகம் கிரேட் ஹீரோஸ். ஓகே, இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, தேர் ஆர் தே ஃபால் இன்டு டூ கேட்டகரிஸ். சம் ஆஃப் தெம் வில் பி நேச்சுரலி வெரி ஹார்ஷா இருப்பாங்க அம்பிஷியஸ் மென், பட் சம் அம்பிஷியஸ் மென் வில் பி வெரி வெரி கிரேஷியஸ் அண்ட் பாப்புலர். வி ஹட் சீன் அம்பிஷியஸ் மென் ஆஃப் தட் நேச்சர். ஏ டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் so very soft spoken, was a very ambitious man. He had a dream for India. India 2020 அப்படின பெரிய கனவோடு இருந்த ஒரு மனிதர். அவர் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹார்ஷாலாம் இல்லாத மனிதர், பேச்சிலே கொஞ்சம் ஹார்ஷ்னஸே இருக்காது, ரொம்ப கிரேஷியஸா இருப்பாரு, பாப்புலரா இருப்பாரு. ஓகே, ஆனா நம்ம அவங்க ஒரு சில கேட்டகரிஸ் வந்து கொஞ்சம் சாஃப்டாவே இருப்பாங்க, ஆனா ஒரு சில அம்பிஷியஸ் மென் என்ன இருப்பாங்க, they will become very cunning. They will become very cunning and they will try to become tyrants. They will become despots. ரொம்ப humble beginning ல இருந்து வந்திருப்பாங்க, பெரிய அம்பிஷியஸா இருப்பாங்க. அந்த அம்பிஷியஸா இருந்து பெரிய ஒரு பொசிஷன் போறதுக்கு என்னவெல்லாம் கோக்குமாக்குத்தனம் பண்ணணுமோ, மோசமான விஷயங்கள் செய்யணுமோ, அதை மோசமான விஷயங்கள் செய்வாங்க, ஆனா உலகத்தின் பார்வையில் அது நல்ல விஷயமா இருக்கும், பெரிய பொசிஷனுக்கு போயிடுவாங்க, இந்த உலகமே அவங்கள கொண்டாடுற அளவுக்கு ஒரு அம்பிஷியஸ் மென் ஆயிடுவாங்க, போய் அழகா நல்ல ஜாலியா இருப்பாங்க, சீட்ல உட்கார்ந்துருப்பாங்க. ஓகே, சோ ஹி இஸ் வார்னிங் பீப்புள், வார்னிங் த பிரின்ஸ் ரிகார்டிங் த அம்பிஷியஸ் மென். அம்பிஷியஸ் மென் கிட்ட இருக்கக்கூடிய அப்ரோச் என்ன, தே ஆர் வெரி வெரி கன்னிங், தே ஆர் வெரி வெரி கன்னிங், அட் த சேம் டைம் தே வில் பி வெரி கரேஜியஸ் and they will be always longing for power. Ambitious men will always long for power. Okay, அப்படிங்கற ஒரு விஷயம் சொல்லிட்டு என்ன சொல்ல போறாரு அப்படிங்கும்போது, when you are choosing a favorite, okay, when you are choosing your favorite, choose a person who is less ambitious அப்படினு பிரின்ஸ்க்கு அட்வைஸ் பண்றாரு. ஏன் அப்படின்னா, பிரின்ஸ் எல்லாரோடையும் போய் சகஜமாக பழக முடியாது, அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, தங்களுக்கு க்ளோஸா இருக்கிறதுக்காக காமன் மேன்ல இருந்து யாராவது சூஸ் பண்ணலாம், அல்லது நொபிலிட்டியில இருந்து பிரபுக்களின் குடும்பத்தில இருந்து யாராவது ஒருத்தர ஃப்ரெண்டா சூஸ் பண்ணுவாங்க. அப்ப இவர் என்ன சொல்றாரு, when you are choosing your favorite, don't choose a highly ambitious man. ஹைலி அம்பிஷியஸ் மென்ன சூஸ் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் டல் ஹெட்டடா இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் அம்பிஷன் கம்மியா இருக்கிற மனிதனா இருந்தா கூட பரவாயில்ல, அப்படி இருக்கிற மனிதனை பக்கத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா யூ ஆர் சேஃப், அதர்வைஸ் யூ ஆர் நாட் சேஃப். ஒருவேளை இஃப் அட் ஆல் யூ ஹாவ் மேட் அ ராங் சாய்ஸ் ஆஃப் அ ஃபேவரட் ஹூ இஸ் அ வெரி அம்பிஷியஸ் மென், ஹவு டு கர்ப் அம்பிஷியஸ் மென் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை நீங்க தெரியாம உங்களுடைய ஃபேவரட்டை சூஸ் பண்ணும்போது ஹைலி அம்பிஷியஸ் மென்னை சூஸ் பண்ணிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணணும், அவங்கள எப்படி டீல் பண்ணணும் அப்படின்னா, டைரக்டா நீங்க எதுவும் நீ பண்றது தப்பு அப்படின்னு அவனுக்கு சொன்னீங்கன்னா, ஹி வில் பிகம் யுவர் எனிமி. இன்ஸ்டெட் யூ ஷுட் சூஸ் அ கெல்ட் பர்சன் ஆஸ் அ கவுன்சிலர். ஒரு மூன்றாம் மனிதரை நீங்க உதவிக்கு அழைக்க வேண்டும், அந்த மூன்றாம் மனிதர் ஷுட் ஆக்ட் அஸ் அ கவுன்சிலர், அ மீடியேட்டர் பிட்வீன் யூ அண்ட் யுவர் அம்பிஷியஸ் ஃபேவரட். ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு கோ பிட்வீனை நீங்க சூஸ் பண்ணணும்.
அவர் மூலியமா தான் நீங்க டீல் பண்ணணும். ஏன்னா டைரக்டா பீஸ் வென் யூ ஆர் கன்வர்சிங் வித் யுவர் அம்பிஷியஸ் ஃபேவரட், தெர் இஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் தட் அம்பிஷியஸ் ஃபேவரட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் யூ அண்ட் ஹி மே டர்ன் அகேன்ஸ்ட் யூ. இஃப் யூ டோன்ட் யூஸ் அ மிடில் கவுன்சிலர் வாட் வில் ஹேப்பன், இட் வில் பிரிங் அபவுட் யுவர் ரூயின், உங்களுக்கு எதிராக அவன் மாறி விடுவான். ஓகே, அப்படி சொல்லிட்டு அடுத்ததும் சொல்றாரு பாருங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஃப் யூ ட்ரை டு எலிமினேட் யுவர் ஃபேவரட் அம்பிஷியஸ் மேன், நீ உங்க ஃபேவரட்டா சூஸ் பண்ண அந்த அம்பிஷியஸ் மேனை வேற விதமாக நீங்க எலிமினேட் பண்ண முயற்சிங்கன்னா என்ன பண்ணுவான், ஹி வில் ட்ரை டு எலிமினேட் யூ ஆர் ஹி வில் பிரிங் அபவுட் அ டிஸ்கிரேஸ். அப்படி அவனை பிரச்சனை இல்லாம வச்சுக்கணும்னா யூ ஷுட் ஆல்வேஸ் ஃபேவர் ஹிம். அவனை என்ன பண்ணணும், கிஃப்ட்ஸ் கொடுத்து அவனை யோசிக்க விடாம பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஏதாவது ஒரு டைட்டில் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஓகே, அப்படி இல்லைன்னா லுக் அட் வாட் ஹேப்பன் இன் த கேஸ் ஆஃப் மேக்பெத். மேக்பெத் வாஸ் ஓவர் அம்பிஷியஸ் மேன். ஓகே, டங்கன் என்ன பண்ணாரு, டங்கன் வாஸ் ட்ரைங் டு பி ஸ்மார்ட் எம்பரர், அவனுக்கு டைட்டில் மேல டைட்டில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அவனுகிட்ட வந்து ஏற்கனவே ஒரு டைட்டில் இருந்து. வாட் இஸ் த டைட்டில் தட் மேக்பெத் வாஸ் ஓனிங், டீன் ஆஃப் கிளாம்னஸ், am I right? சார், எஸ் சார். Yeah, அவட்ட ஏற்கனவே டீன் ஆஃப் கிளாம்னஸ் இருந்து because that friendship came from his father. இன்னொன்னு டீன் ஆஃப் கார்டர், அதையும் அவர்ட்ட கொடுத்து அவரை பக்கத்துல வச்சுக்கலாம் நினைச்சாரு. He was trying to be smart. But the intervention of the supernatural element created a lot of problem in the mind of the ambitious Macbeth. I mean, over-ambitious Aida. And that brought about the fall of Macbeth. And that also led to the death of Duncan. So what are you saying? அவர் தர வந்து நீங்க சூஸ் பண்ணிட்டீங்க, தப்பா சூஸ் பண்ணிட்டீங்க, அவனை உங்க கைக்குள்ளார வச்சிருக்கணும்னா அவன் கேக்குறதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருங்க, அதர்வைஸ் ஹி வில் டர்ன் அகைன்ஸ்ட் யூ அப்படின்னு நமக்கு ஒரு வார்னிங்கையும் கொடுத்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆம்பிஷன் அப்படிங்கிறதுக்கு அவர் கொடுக்கக்கூடிய வேர்டு ஈக்குவலன்ட் வேர்டு இஸ் ஆனர். ஓகே, வாட் இஸ் ஈக்குவலன்ட் வேர்ட் டு அம்பிஷன், பெருமை அப்படிதானே சொல்றோம். வேற ஏதாவது மீனிங் இருக்கா, புகழ், பெருமை. அப்ப இவருடைய தற்பெருமையை காப்பாற்றுவது அப்படிதான் ஒரு அம்பிஷியஸ் மேனுடைய ஒர்க்காக இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. Okay, so raise a man who will safeguard your honor. Okay, you, that or such a person should be your favorite. Okay, apdi illama vera yaravadhu or friend nu choose panninga na the person will only bring about your disgrace. Okay, idhukku edhavadhu example iruka Shakespeare la, you know, there was a prince who chose a friend who was a very cunning, வெரி ஆல்கஹாலிக், அப்படி ஒரு கேரக்டர் இருக்காரு யாரு, ஹென்ரி த ஃபோர்த் பார்ட் ஒன் பார்ட் டூல, யூனோ ஹூ இஸ் பிரின்ஸ் தேர், பிரின்ஸ் ஹால். பிரின்ஸ் ஹால் ஹேட் அ ஃப்ரெண்ட், எ ஃபேவரட், அண்ட் த நேம் ஆஃப் த ஃபேவரட் இஸ் ஃபால்ஸ்டாஃப். அந்த ஃபால்ஸ்டாஃப் வந்து வாஸ் நாட் அ வெரி அம்பிஷியஸ் மேன், பட் ஹீ பிரிட்டெண்டட் டு பி அம்பிஷியஸ் மேன். And he was always a drunkard, very cunning fellow. And because of this man's behavior, Prince Hal's behavior was also damaged. His image was also damaged. Everybody was not having good opinion about Prince Hal. And the mari problem varum sir, when you don't choose a good person to be your favorite. Avdin solitte last hour kudukuraar paanga three lines. Let princes and states choose such ministers as are more sensible of duty than of rising. Okay, நீங்க வந்து ஒரு பிரின்ஸா இருக்கீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல, அல்லது பின்னாடி ஒரு நாட்டினுடைய ஒரு ரூலர் நினைக்கிறீங்கன்னா, when you are choosing your ministers, don't choose men who are too ambitious. Instead, choose men who are sensible of duty. Duty conscious-ஆ இருக்கிறவங்களை choose பண்ணுங்க.
ரொம்ப பெருசா வரணும், அம்பிஷியஸா இருக்கணுங்கிறவங்கள சூஸ் பண்ணாதீங்க. ஓகே, சூஸ் பர்சன்ஸ் ஹூ லவ் பிஸ்னஸ். ஓகே, ஹூ சூஸ் பிஸ்னஸ் தேன் பிரேவரி. பிரேவரி அப்படிங்கிறது முக்கியமான குவாலிட்டி இல்லை, பியூட்டி கான்சியஸா இருக்கிறது தான் முக்கியமான குவாலிட்டி. அந்த மாதிரி இருக்கிறவங்கள ஃபேவரட்ஸா சூஸ் பண்ணுங்க. ஓகே, அண்ட் லுக் அட் த லாஸ்ட் லைன், லெட் தம் டிசர்ன் அ பிஸி நேச்சர் ஃப்ரம் அ வில்லிங் மைண்ட். ஓகே, சூஸ் பீப்புள் ஹூ ஆர் வில்லிங் டு டூ ஒர்க். ஓகே, ரிலேட்டிங் டு த ஆஃபீஸ் தட் ஹி ஹஸ் சோசன். அந்த ஆஃபீஸுக்கு மேலே யோசிக்க கூடாது. நீங்க ஒரு டீச்சரா போறீங்க அப்படின்னா திங்க் அஸ் அ டீச்சர் நாட் அஸ் அ பிரின்சிபல். Hey, that is what he is telling. So choose such men who will focus their attention only on the duty assigned to them. Choose such sensible people. Don't choose people with over-vaulting ambition. Is the information clear, teachers? Yes, sir. Okay, let me stop the recording.